பெரியவாசரணம். இன்றைக்கி 20வது ஸ்லோகம் பாடம் பார்க்குறதுக்கு இருக்கும். வழக்கம் போல் 16லேருந்து 19 ஒரு தரம் முதல்ல பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் 20க்கு போகலாம். கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே சந்தஹ கதிச்சிதருணாமேவ பவதி விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ தருணதர ஶ்ருங்காரலஹரி கபீராபிர்வாப்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமி சவித்ரீபிர்வாசாம் சசிமணிஷிலாபங்கருச்சிபிஹி வசிந்யாத்யாபிஸ்த்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருச்சிபிஹி வசோபிர்வாக்தேவீ வதனகமலாமோதமதுரைஹி தனுச்சாயாபிஸ்தே தருணதரணிஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாமுர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதி யஹ பவந்த்யஸ்யத்ரஸ்யத் வனஹரிணசாலீனநயனாஃ சஹோர்வஷ்யாவஷ்யாஃ கதி கதி நகீர்வாணகணிகாஃ முகம் பிந்தும் க்ருத்வா குசயுகமதஸ்தஸ்ய தததஃ ஹரார்த்தம் த்யாயேத்யஃ ஹரமஹிஷிதே மன்மதகலாம் சசத்யஸ் சங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகீமப்யாசு ப்ரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். அடுத்து 20வது ஸ்லோகம். கிரந்தி மங்கேப்யஹ கிரந்தி மங்கேப்யஹ கிரந்தி மங்கேப்யஹ கிரணநிகுரும்பாம்ருதரசம். இந்த இடத்துல நிகுரம்பாம்னு சில எடிஷன்ஸில் வந்திருக்கு. நம்ம சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ் மூலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நிகுரும்பம்னு கூக்கு அப்புறம் ரூ இருக்கணும். நம்ம மெட்டீரியல்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் கரெக்ஷன்ஸை பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படி உங்களுக்கு ரிவைஸ்டு இந்த டிராஃப்டை வந்து இப்போ கரெக்ட் பண்ணி முதல் 20க்கு ரிவைஸ் பண்ணி கொடுக்கறத அந்த கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கிரண நிகுரும்பாம் ருத ரசம், கிரண நிகுரும்ப அமிர்த ரசம்ங்கிறது இங்கே வருது. மறுபடி சொல்லுவோம். அது கிரண நிகுரும்பாம்ருத ரசம் கிரண நிகுரும்பாம்ருத ரசம் கிரண நிகுரும்பாம்ருத ரசம் ஹ்ருதி த்வாமாதத்தே ஹ்ருதி த்வாமாதத்தே ஹ்ருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ 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 சசர்ப்பாணாம் தர்ப்பம் சசர்ப்பாணாம் தர்ப்பம் சசர்ப்பாணாம் தர்ப்பம்
சமயதி சகுந்தாதிப இவ சமயதி சகுந்தாதிப இவ சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா சுகயதி சுதாதாரசிரயா சுகயதி சுதாதாரசிரயா. இப்போ முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். அடுத்தது கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி त्वा माधत्ते हिमकरशिलामूर्तिमिवयः हृदि त्वा माधत्ते हिमकरशिलामूर्तिमिवयः हृदि त्वा माधत्ते हिमकरशिलामूर्तिमिवयः ससर्प பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா. அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லி ரிப்பீட். கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி த்வா மாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி த்வா மாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி த்வா மாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளஷ்டான் த்ருஷ்ட்யா.
दृष्ट्या सुखयति सुधाधारशिरया. அடுத்தது முழு ஸ்லோகம் பூர்ணமாக ஒரு தடவை சொல்லி ரெண்டு ரிப்பீட்டு. கிரந்தி மங்கேபியஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹிருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ சசர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா. கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ சசர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா. கிரந்தி மங்கேப்யஹ கிரணனி குறும்பாம்ருதரசம் ஹ்ருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ சசர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா. இப்போ இந்த 20வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் லைன் கிரந்தி மங்கேப்யஹ கிரண நிகுரும்பாமிருத ரசம் அப்படின்னு இருக்கு. எப்படி பிரிக்கிறோம்னா கிரந்தீம் அங்கேபியஹா கிரண நிகுரும்ப அமிர்த ரசம்னு பிரிக்கிறோம். இப்போ கிரந்தீம்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி பரவி சதறி கிடக்கிறது முழுக்க அப்படின்னு சொல்லலாம், பரவி கிடக்கிறதுன்னு சொல்லலாம் கரெக்டா. அங்கேபியஹா அங்கம்னு சொன்னா உடலினுடைய ஒரு பாகம், அதுக்கு அங்கம்னு நம் தமிழ்லையும் சொல்றோம். அங்கேபியஹான்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கு மேற்பட்டதான புளூரல், அப்போ பல அங்கங்களில் சிதறி அல்லது விரவி கிடக்கக்கூடியதான கிரண நிகுரும்ப கிரணங்கள்னு சொன்னாக்கா இந்த சூரியனுடைய கிரணங்கள்னு நம்ம சொல்லி தமிழ்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி கிரண நிகுரும்பம்னு சொல்லா நிறைய ஒரு ஒளிக்கதிர் குவியல் அப்படின்னு சொல்லலாம், நிறைய அப்படியே ஒரு ஒரு கதிர் குவியலாக இருக்கக்கூடியது. அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா கிரண நிகுரும்ப அமிர்த ரசம். அமிர்தம்னு சொல்றோமே அந்த சாகா நிலையை கொடுக்கக்கூடியதான அமிர்தம் அமிழ்தம்னு எப்படி எல்லாம் கூப்பிடுறோமோ சாட்சாத் அந்த அமிர்த ரசம், அத அங்கம் முழுவதும் அதாவது உடம்பு முழுக்க பல பாகங்கள்ல வாஸ்தவமா சொல்ல போனா எல்லா பாகங்கள்லையும் அப்படி விரவி கிடக்கக்கூடியதாக ஒளி கதிர் மாதிரி அப்படி பிரகாசிக்கக்கூடிய இந்த அமிர்த ரசம் உடம்பெல்லாம் அப்படி நிரம்பி இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ரெண்டாவது லைன்ல இதனுடைய கண்டினியூவேஷன் முழுசா அர்த்தம் புரியும் நமக்கு. ஹிருதித்வா மாதத்தே ஹிமகர சிலா மூர்த்தி இவ யஹா. இப்ப நம்ம இந்த யஹான்னு சொன்ன உடனே இது வரைக்கும் பார்த்த இந்த லாஸ்ட் 4-5 ஸ்லோகங்கள் எல்லாம் எவன் ஒருத்தன் உன்னை இப்படி உபாசிக்கிறானோ அப்படின்னு அந்த யஹா யஹான்னு கிட்டத்தட்ட ரெண்டாவது லைன்ல அப்படியே வந்துட்டு இருந்ததோ இல்லையோ, அதே தான் இங்கேயும். யஹான்னு சொன்னாக்கா அவன் ஒருவன், இங்க சிந்தையதி யார் எப்படி யோசிக்கிறானோ எப்படி ஸ்மரிக்கிறானோ அப்படின்லாம் சொல்லின்னு வந்தார். இங்க ஆதத்தன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். மீனிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேம் தான். மனசுல ஒரு ரூபத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இப்படி அம்பாளை இப்படி ஒரு ரூபத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறவன் அப்படி மனசில் நினைத்து கொள்கிறவன் அப்படின்னு ரூபகப்படுத்தி காட்டுறதாக இங்க சொல்றது. யார் மனசுல அம்பாளை
இப்படி உபாசிக்கிறானோ அதைத்தான் ஹிருதி துவாம் ஆதத்தேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். ஹிருதின்னு சொன்னாக்கா ஹிருதயத்தில் துவாம் உன்னை, ஆதத்தே எவன் ஒருவன் அப்படி உன்னை நினைத்து கொள்கிறானோ, ஹிமகர சிலாமூர்த்திம் இவ யஹா, யஹான்னு சொன்னதுதான் அந்த உபாசகன் எவனோ அவன்றதுக்கு அந்த உபாசகன் அப்படிங்கிறது. ஹிமகர சிலா மூர்த்திம் இவ, இப்போ ஹிமகர சிலான்னு சொன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். 17வது ஸ்லோகத்துல சவித்ரீ பிர்வாச்சாம் சசிமணி சிலா பங்க ருச்சிபிஹி அப்படின்னு பார்த்தோம். இந்த சசிமணி சிலான்னு அங்க என்ன சொல்லித்தோம், சாட்சாத் அதே விஷயம்தான். இங்க ஹிமகர சிலா அப்படிங்கிற ஒரு நாமத்துல வருது. ஹிமம் அப்படின்னு சொன்னா பனி, ஹிம அச்சலம், அச்சலம்னாக்கா மலை, மலை அதாவது சலனாக்கா நகர்வது, நகராம இருக்கிறதுக்கு அச்சலம்னு பேரு மலைன்ற அர்த்தம். ஹிம அச்சலம் ஒரு பனியே, அப்படி பனி கொட்டி பனியே ஒரு மலையாக நின்றுத்தனா எப்படி இருக்குமோ அதுக்கு ஹிம அச்சலம், பனி மலை ஹிமாச்சலம்னு நம்ம இப்ப அதான் விட்டுட்டு இருக்கோம். ஹிமாச்சல பிரதேசம்னு சொல்றோமே, ஹிமாலயாஸ் அதுவும் எல்லாம் அதே தான், இதுதான் ரூட். அதுக்கு இப்ப அந்த ஹிமகர சிலா நீங்க சொல்லும் பொழுது பனியை எவன் ஒருத்தன் பொழிகிறானோ, கரனா செய்வது அல்லது கொடுப்பது. இப்ப ஹிமகர அப்படிப்பட்ட ஒரு பனியை, பனி போன்ற ஒரு குளுமையை எவன் கொடுக்கறானோ அவனுக்கு ஹிமகரன்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குபவன் ஹிமகரன். அப்ப யார் அப்படி உண்டாக்குறான்னு சொன்னா, சாதாரணமா நம்ம சொல்றது அப்படிப்பட்ட ஒரு குளிர்ந்த ஒரு நினைப்பை, ஒரு குளிர்ச்சியை கொடுக்கிறவனாக சந்திரனை சொல்றோம். அதனாலதான் சந்திரன் கிட்ட இருந்து அமிர்தம் பொங்கறது, சந்திரன் வந்து நம்முடைய உடம்புக்குள்ள நம்முடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடியதான பல விஷயங்கள் சந்திரனுடைய மூமெண்டோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்லாம் நம்ம பெரியவாள்லாம் சொல்றான். இப்ப ஹிமகரன்னு சொன்னா இங்க சந்திரன், சிலான்னு சொன்னா கல்லு அல்லது கல்லால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் எப்படியான நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப சிலைன்னு சொன்னா, சிலான்னு சொன்னா வாஸ்தவத்துல ஒரு கல்லுன்னு வச்சுக்கணும். இங்க ஹிமகர சிலா, அப்போ சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல்லை பத்தி 17வது ஸ்லோகத்துல பார்த்தோமே, சசிமணி சிலான்ட்டு. இந்த சந்திரகாந்த கல்லினுடைய ஒரு சைடு அப்படி கட் பண்ணாக்கா எப்படி அது டால் அடிக்குமோ, எவ்வளவு பிரகாசங்கள் அதிலிருந்து அந்த ஒளி கிரணங்கள் அப்படி அடிக்குமோ, அப்படிப்பட்ட கிரணங்கள் சூழ்ந்தவர்களாக அங்க சொல்லித்த 17வது ஸ்லோகத்துல. அங்க சசிமணி சிலாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், இங்க ஹிமகர சிலாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த ஹிமகரனாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கிட்ட இருந்துதான் அமிர்தமும் இந்த பனி ஜலமும் அவர்கிட்ட தான் பெருகிறதுன்னு சொல்றதுனால இவருக்கு ஹிமகரன் பேரு. இதே ஒரு அர்த்தத்துல அவருக்கு சுதாகரன் அப்படின்னு சொல்றதுண்டு. அதனால சுதாகர்னு இப்பெல்லாம் பல பேர் பேர் வச்சுக்கிறத பாக்குறோம். வாஸ்தவத்துல சுதாகர்னு சொன்னாக்கா அர்த்தம் இதுதான், சுதாகரன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வச்சு சந்திரனை குறிப்பதாக இருக்குன்னு பிரிவா ஒரு இடத்துல இதை பத்தி சொல்லியிருக்கா. சரி, இப்ப இந்த ஹிமகர சிலான்னு சொன்னாக்கா சந்திரகாந்த கல்ல சொல்லி அந்த நிறத்தில் இருக்கக்கூடியவளான ஹிமகிரி சுதா அப்படின்னு சொல்லக்கூடியதான அம்பிகையை இங்க ஹைலைட் பண்ற. அந்த அம்பிகை எப்படி இருக்கா, ஹிமகரனை இங்க கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது சந்திரகாந்த கல்லு அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் கொண்டு வரும் பொழுது, எப்படி சந்திரனுக்குள்ள அந்த அமிர்தம் வர்ஷிக்கிறதோ அது மாதிரி தன்னுடைய தேகம் முழுவதும் அமிர்தத்தை வர்ஷிச்சுண்டு இருக்கக்கூடியவளாக, அமிர்த வர்ஷினியாக இருக்கக்கூடிய அம்பிகையை எவன் மனசில் இப்படி ஸ்மரிக்கிறானோ, ஆதத்தே அப்படிங்கிறத தான் இங்க சொல்லியிருக்க. அப்ப இங்க அம்பாள் எப்படி தியானிக்கணும், அவளுடைய சரீரம் முழுக்க ஒரு அங்கங்களிலிருந்தும் ஒரு அவயவத்திலிருந்தும் அமிர்தம் பிரவாகிச்சுண்டு இருக்கு அப்படிங்கிறதாக, முழுக்க ஒரு அமிர்த ஸ்வரூபிணியாக நம்ம அம்பாளை மனசுல தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லிக் கொடுக்கிறார் ஆச்சாரியால். கிரந்தீம் அங்கேபியகா, இந்த அங்கங்கள் முழுவதும் விரவி பரவி இருக்கக்கூடியதான கிரண நிகுரும்பம் அமிர்த ரசம். கிரண நிகுரும்பம்னு சொன்னாக்கா இப்படி ஒளிக்கதிர் கற்றை போல அமிர்த ரசம் அப்படியே அப்படி பிரகாசமா பரவி உடம்பு முழுக்க அப்படி பொங்கி வழிஞ்சின் இருக்கு அப்படிங்கிறதாக, துவாம் உன்னுடைய அந்த ரூபத்தை ஹிருதி ஆதத்தே இவன் மனசில் ஹிருதயத்தில் நிலைநிறுத்துகிறானோ. இந்த இடத்துல ஸ்பெஷலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை கொடுத்து அவளை முழுக்க அவளுடைய தேகம் எப்படி இருக்குன்னா ஹிமகிர சிலா மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூர்த்தின்னு சொன்னாக்கா
ஒரு ரூபம், ஒரு விக்கிரகம்னு சொல்றோம் இல்லையா, சுவாமி மூர்த்தி தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ மூர்த்தின்னு சொன்னால் ஒரு ஐடல், ஒரு விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்போது முழுக்க ஹிமகர சிலாவாகவே இருக்கக்கூடிய அவளுடைய ரூபத்தை, அவளுடைய விக்கிரகத்தை எவன் மனசில் அப்படி தியானிக்கிறானோ, யஹா எவன் ஒருத்தன் அப்படி தியானிக்கிறானோன்னு சொல்லியாச்சு. அடுத்த லைனில் அவனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் வருது. இப்போ ப்ரீவியஸ் ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு வந்த மாதிரியே தான், முதல் ரெண்டு லைனில் அம்பாளுடைய ரூபத்தை எப்படி நம்ம மனசில் வாங்கிக்கணும்னு சொல்லி, எப்படி தியானிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். அப்படி தியானிக்கிறவனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் வருதுங்கிறது அடுத்த ரெண்டு லைனில் வருது. இந்த ஸ்லோகமும் அதே மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகமாக இதை சொல்கிறது. அதாவது விஷஜ்வரங்கள், விஷபாதை இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தையே பூர்ணமாக இதே ஒரு மந்திரமாக ஜபம் பண்ணி இதன் மூலமாக எப்பேற்பட்ட விஷங்களையும் இறக்க முடியும்னு இதுக்கு ஒரு உபயோகம் இருக்கிறதாக மந்திரசாஸ்திரக்காரெல்லாம் சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பலனை இந்த ஸ்லோகம் கொடுக்கறது அப்படின்னு. ஆனால் வாஸ்தவத்தில் இந்த ஸ்லோகம் அந்த பலனை கொடுக்கறதாக இல்லை. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட அம்பாளுடைய ரூபத்தை எவன் மனசில் அப்படி ஸ்மரிச்சுட்டு இருக்கானோ, அப்படியே உபாசிக்கிறானோ, அவன் வாஸ்தவத்தில் அந்த அம்பாளுடைய அந்த அமிர்த வர்ஷினியாக இருக்காளே, அவளுடைய ரூபத்தையும் அவளுடைய சாநித்தியத்தையும் இவனுக்கு அனுகிரகமாக கிடைச்சிடுறது. அதனால இவனும் அந்த அமிர்தத்திலேயே திளைக்கிறவனாக இருக்கும் பொழுது வேற யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு விஷ உபாதை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இவன் கண்ணால் பார்த்தே அவளுடைய விஷத்தை இவனால் இறக்கிட முடியும். ஏன்னா இவன் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லைங்கிற ஒரு ஸ்திதி இவனுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்றா. அப்படி ஆன உடனே அந்த அமிர்த வர்ஷினியாக அவள் இருக்காளே, அந்த அமிர்தம் இவனுக்குள்ளேயும் பொங்கின்றே இருக்கு, இவனுக்குள்ளேயும் அலை அடிச்சுட்டு இருக்கு. அந்த சௌந்தர லஹரி மாதிரி இங்க அமிர்த லஹரி அடிச்சுட்டு இருக்கு. அப்படி இவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அமிர்தம் சுரந்துட்டே இருக்கிறதுனால வெளியில எப்படிப்பட்ட ஒரு விஷ ஜந்துக்கள் கடியோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கூட, இந்த விஷத்தை முறியடிக்க கூடியதான அமிர்தம் இவனுக்குள்ளேயே பொங்கின்னு இருக்கிறதுனால இவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதுங்கிறதாக இங்க சாரம் வருது. இதுதான் அடுத்த ரெண்டு லைன்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்த ரெண்டு லைன் போவோம். ச சர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ. சர்ப்பாணாம் அப்படின்னா சர்ப்பங்கள் அப்படின்னா பாம்புன்னு நமக்கு தெரியும். சர்ப்பாணாம் தர்ப்பம், இந்த பாம்புகளினுடைய பெருமையாக அவள் அந்த பாம்புக்கு ரொம்ப விசேஷமானதாக என்ன இருக்கு, அது பெருமையா என்னத்தை வச்சுக்கிறதுனாக்கா விஷம்தான் வச்சுட்டு இருக்கு. ச சர்ப்பாணாம் தர்ப்பம் அப்படிங்கும் பொழுது சஹா, அதாவது எவன் ஒருத்தன் உன்னை அப்படி உபாசிக்கிறானோ அவன், அந்த சஹா தான் முதல்ல வந்திருக்கு. சர்ப்பாணாம் தர்ப்பம், இந்த பாம்புகளினுடைய விஷத்தை சமயதி, சமம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறது. நம்ம சமநிலை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, ஈக்குவலைஸ் பண்ணுறதுன்ட்டு, அது மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுறது இங்கே சமயதி, அதை அந்த பாய்சனை விஷத்தை இல்லாமல் ஆக்கிடுறது, அதனுடைய கெட்ட விளைவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். ச சர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி, எப்படி அதை தணிக்கிறான், அந்த விஷத்தை அவன் இறக்கிறான், யாருக்கு கம்பேரபிளாக இருக்கு இந்த காரியம் அப்படின்னு சொன்னால், சகுந்தாதிப இவ. இவன்னு சொன்னா இதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். லைக் திஸ், யார மாதிரி அப்படின்னு சொன்னா சகுந்தாதிபஹா அப்படிங்கிற. சகுந்த அப்படின்னு சொன்னா பறவையை சொல்றதாக இருக்கு, பறவை அதிபன். அப்ப பறவைகளுக்கெல்லாம் அரசனாக ஒருத்தர் இருக்காரே, அவரை மாதிரி இவனும் விஷத்தை தணிக்கக்கூடியவனாக ஆகிறான். பறவைகளுக்கு அதிபன் யாரு அப்படின்னா கருடாழ்வார் சொல்றது. இப்போ இந்த பாம்புன்னு சொன்னாலே உடனே அவரை கண்ட்ரோல் பண்றவராக, இந்த விஷத்தை தணிக்கக்கூடியவராக இந்த கருடாழ்வாரை பத்தி சொல்றது உண்டு. அதுக்குன்னு விசேஷமான மந்திரங்கள் இதெல்லாம் பிரயோகம்லாம் இருக்கு, அது தனி சமாச்சாரம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சகுந்தாதிபஹா அப்படின்னா சகுந்த அதிபஹா, அதிபன்னா லார்டு அல்லது கிங். சகுந்த அதிபஹா சேர்த்து சகுந்தாதிபஹா இவ, அவரை மாதிரி. அப்போ பறவைகளின் அரசன், புல் அரசன், புல்லுன்னு சொன்னாக்கா பக்ஷி தமிழ்ல, புல்லரசன் யாரோ அந்த கருடனை போல அப்படின்னு சொல்லியிருக்க. நாலாவது லைன், ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிறையா. இப்போ ஜ்வரப்ளுஷ்டான் அப்படின்னா ஜுவரத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்காளே, அதாவது யாரெல்லாம் ஜுவரத்தால் பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் அனலாக குதிக்கிறதுன்னு சொல்கிறோம்,
அப்படி இருக்கக்கூடியவர்களை இந்த உபாசகன் முன்னாடி சொன்னதே தான் ச சர்ப்பானாம் தர்ப்பம்லேருந்து அவனை பற்றி கம்பேரிசன் கொடுத்துட்டுருக்கார். சஹா அவன் எப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லும் பொழுது இப்படி ஜுவரத்தால் பீடிக்கப்பட்டவர்களை இவர் என்ன பண்ணுறார், கண்ணால் பார்க்குறாராம். இந்த உபாசகர் பார்ப்பதின் மூலமாகவே அவர்களுடைய ஒரு ஜுவரத்தை குணப்படுத்தி அவர்களுக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்கக்கூடியவனாக இந்த உபாசகன் இருக்கான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றார். ஜுவர பிளிஷ்டான், ஜுவரத்தால் பீடிக்கப்பட்டவர்களை திருஷ்டியா, திருஷ்டின்னு சொன்னால் கண்ணு கண் பார்வை சம்பந்தம்னு நமக்கு தெரியும். இங்கே திருஷ்டியா பார்ப்பதனால் மட்டுமே சுகயதி, சுகத்தை கொடுக்கிறார். அப்போ அவனுடைய ஜுவரத்தை இறக்கிறார், அவனுடைய உபாதையை குறைக்கிறார்னு சொல்லலாம். ஜுவரப்ளிஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிறையா. இந்த வார்த்தைக்கு சுதா ஆதார சிறையா அப்படின்னு பிரித்து அர்த்தம் பண்ணிக்கலாம். சுதான்னு சொன்னாக்கா அமிர்தம்ங்கிறது நமக்கு தெரியும். நம்மால் நம்ம எத்தனை இடத்துல சுதா சாகர மத்தியஸ்தான்லாம் பார்த்துருக்கோமே. அப்போ சுதானாக்கா இந்த அமிர்தம், சுதா ஆதார. அப்போ அப்படிப்பட்ட அமிர்தத்திற்கு ஆதாரமாக மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய சிறன்னு சொன்னால் சிரஸ்னு தலைக்கு சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது ஷானா வரணும். இங்கே சிறங்கிற ஒரு சா தான் இருக்குது. இதுக்கு ஒரு நாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெயின்ஸு நர்வ்ஸுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சிற இது. சுதாதார சிறையான்னு சொன்னால் இந்த அமிர்த தாரைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நாடி ஆகிய அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்போது இவன் எப்படி குணப்படுத்துகிறான் இந்த உபாசகன்னு சொன்னால், அவனுடைய பார்வையினாலேயே குணப்படுத்துகிறான். அவன் பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த கடாட்சம் அமிர்த தாரைக்கு ஆதாரமான நாடியாக இருக்கக்கூடிய இவனுடைய திருஷ்டி இருக்கே. அப்போ என்ன சொல்கிறது, இவனுடைய பார்வையே அந்த கட்டாட்சமாக, அமிர்த கட்டாட்சமாக இவனுடைய பார்வை இருக்கு. அப்பேற்பட்ட கட்டாட்சத்தை யாருடைய கண்ணில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்னு சொன்னால், சாட்சாத் அம்பாளைத்தான் நம்ம அப்படி பார்த்துருக்கோம். அப்போது அவளுடைய ஒரு நேச்சர், அவளுடைய அனுகிரக பவர் எல்லாமே இந்த உபாசகனுக்குள்ளே அப்படியே வந்து ஐக்கியமாயிருக்குன்னு சொன்னால், இந்த உபாசகன் வேற இல்லை அம்பாள் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அத்வைத நிலையை இவன் அடைஞ்சிருக்கான்னு சொல்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்தை மாத்திரமே கருட வித்யன்னு சொல்லக்கூடியதாக, ஒரு கருடனுடைய சக்தியை கிரகிச்சு கொடுக்கக்கூடியதான ஒரு மகாமந்திரமாக வச்சு உபாசகர்கள் சில பேர் இதே வந்து ஒரு ஜப்பமாக பாராயணம் பண்ணுறதுன்னு அதுக்கு சில விதிமுறைகள்லாம் வச்சுட்டு பண்ணுறது உண்டு. அப்போது இதை இந்த வித்தியை கைவசம் பெற்றவர்கள் அல்லது கைவர பெற்றவர்களால் குணமாக்க முடியாத ஜுவரம்னோ அவர்களால் கிளியர் பண்ண முடியாத விஷங்களோ எதுவுமே கிடையாது அப்படின்னு அடித்து சொல்கிறதாக சில பிரமாண ஸ்லோகங்கள்லாம் இருக்குதுக்கு. ஆனால் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, சௌந்தரலகிரியை பொறுத்த வரைக்கும் இது பெரியவாளே சொல்லியிருக்கிற விஷயம்தான். ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு ஒரு பலன்னு சொல்லி அவ்வளவு பலன்கள் இதுக்குள்ளேருந்து டிரைவ் பண்ணி எடுக்க முடியும் ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கிறதுலேருந்து. ஆனால் முழுக்க இந்த ஸ்லோகத்தை அம்பாளுக்காகவே, அவள் மேலே நம்ம வச்சிருக்கிற பக்திக்காகவேன்னு நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே வர வர இருக்கிறதுலையே ரொம்ப உன்னதமான பிரயோஜனம் என்னவோ அந்த பிரயோஜனம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பிரயோஜனம். எதுன்னா எந்த பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிற பிரயோஜனம். அப்படி அவளுடனே ஐக்கியமாவதுன்னு சொல்கிறதாக அந்த ஒரு அத்வைதம்ங்கிற நிலை சித்திக்கணும். மோக்ஷம்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வாஸ்தவத்தில் நமக்கு லபிக்கணும்னு சொன்னாக்கா அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அப்போ அவளுடைய அனுகிரகம் மட்டுமே வேணும்னு வேண்டிண்டு அந்த பிரார்த்தனையாகவே நம்ம எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். முக்கியமாக அதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்லோகங்கள்லாம் போடும்பொழுது சில புத்தகங்களில் இது இதுக்கு என்னென்ன பிரயோஜனம், இத்தனை தடவை இதை பாராயணம் பண்ணுங்கோ, இதுக்கு எந்த விதமான நைவேத்தியங்களை பண்ணுங்கன்னு எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அதில் போடாத விஷயங்கள் நிறைய இருக்குது புஸ்தகங்களில். அதுக்கு ஏற்பட்ட நியமங்கள் எப்படி, ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துட்டவா மாத்திரமே செய்யக்கூடியதான சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் இதையும் போடாமல் பப்ளிக் டொமைனில் பல புஸ்தகங்களில் இது இத்தனை கவுண்ட் பண்ணால் இப்படின்னு சொல்லி போட்டுடுறா. அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட மந்திரங்கள் வருது. அது நல்லது செய்கிறத விட கெட்டது செய்கிறதா போயிடுங்கிறதுனால இந்த ஒரு கேர் நம்ம மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு காரியம்னு வச்சுட்டு காமியார்த்தமாக அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை விட அம்பாளே முக்கியம்னு அவள் மேலே பண்ண பக்திக்காகவே நம்ம அந்த பக்தியை பண்ணோம்னாக்கா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வேண்டியது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஒரு தாயாராக அந்த தாயார் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படிங்கிறதாக
அந்த ஒரு சமர்ப்பண பாவத்தோட அம்பாளுடைய பக்திக்காக இந்த ஸ்லோகத்தையும் நம்ம கத்துண்டு பாராயணம் பண்ணுவோம். இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அம்பாளை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறதாக சில நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. அந்த நாமாக்கள் மாத்திரம் இங்கே சொல்கிறேன், அது டீட்டெயிலாக அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்ததெல்லாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் அந்த நாமாக்கள் உடைய பிளேலிஸ்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கருணாரச சாகரா அப்படின்னு ஒரு நாமா வருது. அதே மாதிரி இந்த வியாதிகள் எல்லாத்தையும் ஒழிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறதாக சர்வ வியாதி பிரசமணின்னு ஒரு நாமா, சர்வ மிருத்யு நிவாரணின்னு ஒரு நாமா இருக்குது. அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹலாதன சந்திரிகா அப்படிங்கிறதுலையும் இங்கே சந்திரகாந்த கல்லாலேயே செய்யப்பட்ட ஒரு மூர்த்தின்னு சொல்லும் பொழுது அந்த சந்திரிக்கையும் அங்கே கனெக்ட் பண்ணிட்டு, அதில் இந்த தாபத்ரய அக்னி அந்த அக்னியில் அப்படியே வெந்துன்ட்ருக்கிறவனுக்கு ஒரு காப்பாற்றுறவளாக சந்திரிக்கையாக அம்பாள் இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நேரடியாக இந்த சுதான்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை கனெக்ட் பண்ணுறதாக இங்கே பார்க்கும்பொழுது சுதா சாகர மத்தியஸ்தா அப்படிங்கிற நாமம் வருது. அதே மாதிரி சுதா ஸ்ருதிஹி ஒரு நாமம் இருக்குது, சுதா சாராபிவர்ஷினின்னு ஒரு நாமம் வருது. அதே மாதிரி பவதாவ சுதா விருஷ்டிஹின்னு இன்னொரு நாமம் இருக்குது. இப்போ இந்த நாமாக்களெல்லாம் இங்கே ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுக்குற விதமாக அம்பாளை தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு வழி கொடுக்கக்கூடிய நாமாக்களாக வசின்யாதி வாக்தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. கடைசியாக ஒருத்தர் இந்த ஸ்லோகத்தை மறுபடி படிச்சு விடுறேன். கிரந்தீம் அங்கேபியா கிரண நிகுரும்பாம் ருதரசம் ஹிருதி துவாமாதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி இவையா ச சர்பானாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிரயா. அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1-20 எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பெரிய வாசர்லாம்.